ஆதனையில் வந்திருக்கிற எல்லா கத்திரிய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன் மட்டுமாய் தேவாவியானவர் நம் நடுவில் வல்லமையாய் கிரியேட் செய்து கொண்டே இருந்தார் இன்னும் தொடர்ந்து வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புவோம் வசனம் ரொம்ப முக்கியம் நீங்கள் வசனத்தை விட்டுவிடவே கூடாது வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அதை உறுதியாய் பற்றி வேண்டும் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும் ஏற்ற ஏற்ற நேரங்களிலே வசனத்தை சொல்லி நான் ஜெயம் பெற வேண்டும் இயேசு கிறிஸ்து இடத்துல பிசாசு சென்றபோது அவர் வசனத்தை தான் சொன்னார் அவருக்கு சகல வல்லமையும் இருந்தது என்றாலும் கூட அவர் செய்த ஒரே காரியம் வசனத்தை சொன்னார் வசனத்தை சொன்னபோது அவன் ஓடி விட்டான் வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது கருக்குள்ள பட்டயம் அது மிகுந்த ஜீவன் உள்ளது அதில் எல்லா வல்லமையும் அடங்கி இருக்கிறது சாதாரணமான ஒரு புஸ்தகத்தின் வார்த்தை போல இதை நினைத்து விடக்கூடாது எண்ணி விடக்கூடாது இந்த வசனத்தை உபயோகிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் உபயோகித்தே ஆக வேண்டும் இது வார்த்தை தானே இது இப்படி தானே எழுதியிருக்க அதை சொல்ல சொல்லாட்டி என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது கத்தரிடத்தில் ஜெபிக்கும் போதும் கூட வாக்கு சொல்லி ஜெபித்தீர்களானால் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது அது பலனுள்ளதாக இருக்கிறது அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது ஆகையினாலே முக்கிய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வசனத்தை நன்றாய் படியுங்கள் வசனத்தை இருதயத்தில் பதித்து வையுங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் மற்றவர்களே பேசும்போதும் வசனத்தை பேசினால் மிகுந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சில புத்திமதிகள் சொல்லுகிறீர்கள் அல்லவா அந்த நேரத்தில் வசனத்தோடு சேர்த்து சொல்லுங்கள் ஆலு அதாவது ஒரு ரொட்டியை எடுத்து அதில் பாலில் தோச்சி கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அல்லது கொஞ்சம் வெண்ணையை தடவி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்தா வெறுமையாக ரொட்டி சாப்பிடுவதை காட்டிலும் அது கொஞ்சம் நல்லா இல்லவா அதே போல் நீங்கள் உங்கள் வார்த்தையின் நடுவில் கர்த்தருடைய வசனத்தையும் அவர்களுக்கு சொல்வீர்களானால் அதனுடைய இருதயத்தை விட்டு போகாது ஆகையினாலே வசனத்துக்கு நீங்கள் தாய்மாராகிய நீங்கள் சகோதரி மாறியா மாறாகிய நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து படியுங்கள் அதாவது ஜார்ஜ் முர்லர் என்று நினைக்கிறேன் அவர் முழங்காலிலே நின்று நூறு தடவை புதிய பாடை வாசித்திருக்கிறாராம் ஜார்ஜ் முர்லர் ஒரு பெரிய விசுவாச வீரன் அவர் விசுவாசத்தோடையே தன்னுடைய ஊழியத்தை நடப்பித்து கொண்டிருந்தார் பிள்ளைகளை வளர்த்தி கொண்டிருந்தார் ஆளாக்கினார் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவர்களுக்கு துணிமணி கொடுக்கறது படிப்பு கொடுக்கறது எல்லாவற்றையும் அவர் முழங்காலில் தான் நின்று பெற்றுக்கொண்டார் அவர் சொல்லுகிற அவர் அவரை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார்கள் நூறு முறை அவர் முழங்காலிலே நின்று புதிய பாடு புஸ்தகத்தை படித்திருக்கிறார் நாமும் உட்கார்ந்து படிக்காட்டியும் பரவாயில்லை நின்று படிக்காட்டியும் பரவாயில்ல எந்த விதத்தினால் ஆயுதும் நீங்கள் கத்தருடைய வசனத்தை நன்றாய் படியுங்கள் அலுவய முக்கியத்துவம் கொடுங்கள் அதான் நான் பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்து விடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய வசனத்தின்படி கத்தர் உங்களை நடத்துவாராக இப்போதும் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம் அதாவது ஆதியாகம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்று ஆமேன் என்ன எல்லாருக்கும் கேட்டுதான் அந்த வசனம் எடுத்தீங்களா ஆ வசனிப்பான் நப்தலி நப்தலியை குறித்து சொல்லும்போது விடுதலை பெற்ற பெண்மான் அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் நப்தலி விடுதலை பெற்ற பெண்பான் இந்த நப்தலி யார் என்று அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் நப் நப்தலி யாக்கோபுடைய குமாரன் ராகியலு லேயாள் அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருந்தபடியினாலே இந்த ராகேலுக்கு இவள் மேலே ரொம்ப கோபம் கத்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் அவள் பொறாமை கொண்டாள் என்று ஆதியாக முப்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமை கொண்டாள் அவள் அடைந்தால் அவள் உள்ளத்தில் எரிச்சல் உண்டாயிற்று தனக்கு பிள்ளை இல்லை என்று கண்டு கணவனிடம் போய் மோதுகிறாள் பல காரியங்களே அவள் எரிச்சலினாலே செய்து கொண்டிருக்கிறாள் கத் எப்படியும் அவளுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம் வந்துவிட்டது தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்து அவள் மூலமாயிலும் என் வீடு கட்டப்படட்டும் என்று வேலைக்காரி பில்காலை எடு கொடுத்தாள் அவள் ராகேல் யாக்கோபிடத்தில் அவள் கர்ப்பகுதியாகி ஒரு குமாரனை பெற்றால் முதல்ல பெற்ற குமாரனுக்கு தான் என்று பெயரிட்டாள் அதன் பின்பு அடுத்தபடியாக பெற்ற குமாரன் தான் நப்தலி அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால் ஆதி முப்பதாவது அதிகாரம் ஏழாவது வச எட்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள் மகா போராட்டமாய் போராடினேன் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று அவள் சொல்கிறாள் அவளால் உண்டாகிறதா குழந்தை கிடைக்கிறதும் க கத்தல் கொடுக்கிறதும் அது கர்த்தருடைய வேலையல்லவா எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் இதை மறந்து விட்டாள் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று எனக்கு நப்தலி என்று பெயரிட்டாள் ஆனால் அவள் தகப்பனோ கடைசி நாட்களிலே இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் கடைசியாக சில வார்த்தைகளை சொல்ல ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கு பிற்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து வரும் காரியங்களை குறித்து அவர் பல ஆசீர்வாதங்களை கூறினார் சிலருடைய பா பாவங்களை குறித்தும் எச்சரித்தார் இப்படியாக அவர் பல காரியங்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே வரும்போது நப்தலி இடத்துல வருகிறார் நப்தலியை குறித்து சொல்லும்போது தான் அந்த நாற்பத்தொம்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அவள் தாய் என்ன சொன்னால் என் சகோதரியோடு மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறாள் அவள் மாம்சத்தில் போராடினது போல பெற்றுக்கொண்டது போலையும் அவள் மாம்சத்தின்படி சொல்லுகிறாள் ஆனால் தகப்பன் நப்தலியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாள் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அழலுயா அலலுயா நப்தலியார் விடுதலை பெற்ற பெண்மான் அவன் ஒரு ஆணாக இருந்த பிற போதிலும் தகப்பன் அவளை அவனை குறித்து சொல்லும் போது பெண்மான் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த பெண்மான் ஒரு பெண்மானிடத்தில் அநேக விசேஷ தன்மைகள் காணப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள் கொள்ளலாம் பெண் விடுதலை முதல் வார்த்தையை முதலாவது தியானிக்கலாம் விடுதலை பெற்ற பெண்மான் அப்படியானால் விடுதலைக்கு எதிர்பதமான வார்த்தை கட்டு அல்லது அடிமைத்தனம் இதெல்லாம் இருக்கிறது சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து விடுகிறது விடுதலையாய் செயல்பட முடியவில்லை அதை குறித்து வேத வசனத்தில் நாம் பா பார்க்கும்போது முதலாவது பாவக்கட்டு நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு கொஞ்சம் வேகமாக படியுங்கள் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு பாவ கயிறுகளாலே கட்டப்படுவான் அந்த பாவம் ஒரு கயிறு அந்த பாவ கயிறு மனுஷனை கட்டி விடுகிறது ஆதாம் காலத்திலிருந்து ஆரம்பித்த கயிறு இந்த நாள் வரைக்கும் அது பலமாக இருக்கிறது அந்த கயிறு பாவம் பாவத்தின் மேலே பாவத்தை செய்து செய்து அந்த கயிறு பலத்து போய்விட்டது விட்டது பா பாவ கயிறு பலத்து போய் அநேகரை கட்டி விடுதலை இல்லாமல் அவள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கட்டி 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 வைத்திருக்கிற படியினாலே அவனுக்கு ஒன்றுமே செய்து கொள்ள முடியவில்லை நம்ம கையையும் காலையும் பிடிச்சி கட்டி வைத்து விட்டால் எதுவும் செயல்பட முடியுமா வேலை செய்ய முடியுமா நடக்க முடியுமா எதையும் செய்ய முடியாது ஒருவேளை இங்கே நம்ம கை காலெல்லாம் நல்லா விடுதலையாக இருந்தாலும் அந்த ஆவியின் படியாகவே சாத்தான் என்ன செய்து வைத்திருக்கிறான் கட்டி வச்சிருக்கிறான் கத்திற்காக எழும்ப முடியவில்லை பிரகாசிக்க முடியவில்லை ஜெபிக்க முடியவில்லை ஊழியம் செய்ய முடியவில்லை கொடுக்க முடியவில்லை சில பாவ கட்டுகள் வந்து கட்டி வைத்திருக்கிறது ஆலே லூயா யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் இப்பவே மன்னிப்பு கேட்டுறங்க உள்ளுக்குள்ள நான் ஆண்டவருக்காக ஜீவிக்க ஊழியம் செய்ய பிரயாசப்பட முடியாம எந்த பாவ கயிறு என்னை கட்டி வைத்திருக்கிறோம் இது அறிந்து போகட்டும் ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே உள்ளத்திலே ஜெபித்து கொண்டே இருங்கள் உங்களை விடுவிப்பார் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஹாலே லூயாசையாவில் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் அவரை பிடித்து கட்டினார்கள் அவர் கட்டப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அவர் சிந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்முடைய பாவ கட்டுகள் எல்லாம் அருந்து போகிறது ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறது எந்த பாவமாக இருந்தாலும் எத்தனை வருட பாவமாக இருந்தாலும் அதை அத்தனை எந்த பாவ பழக்க வழக்கம் உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஏசு விடுதலை ஆக்குவார் யோகான் விசேஷத்தில் ஒரு வசனம் உண்டு குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யோவான் எட்டு முப்பத்தி ஆறு குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் எந்த கட்டுக்குள்ளே இருக்கிறீர்களோ ஏசு உங்கள் அண்டையிலே நிற்கிறார் உங்கள் பக்கத்துல வந்து நிற்கிறார் இந்த கட்டை அவிழ்த்து விடும்படியாக அந்த கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக உங்கள் நடுவிலேயே நின்று கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி உள்ளத்திலே கூப்பிட்டு கொண்டிருப்பீர்களானால் அது எந்த கட்டா இருந்தாலும் சரி சிலருக்கு எப்போதும் வயாமல் பொ பொய் சொல்கிற கட்டாக இருக்கும் சிலருக்கு கோபமாக இருக்கும் சிலருக்கு எரிச்சலாக இருக்கும் சிலருக்கு பொறாமையாக இருக்கும் இந்த ராகலுக்கு இருந்தது இல்லையா பொறாம இது மாதிரி பல பாவக்கட்டுகள் உங்களே ஒரு வேலை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்க பல சுத்தா வீணாலும் நிரப்பப்பட்டிருக்கீங்க என்றாலும் சில பாவக்கட்டுகள் உங்கள் அந்த கயிறு உங்களை அப்படியே கட்டிக்கொண்டு நீண்டு கொண்டே போகிறது வருடங்கள் ஆனால் அதையிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் நப்தலி விடுதலை பெற்ற பெண் மான் என்று சொல்லப்பட்டது போல நீங்களும் இந்த கட்டுக்குள்ளே இராதபடிக்கு இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் விடுதலை ஆக்கும்படியாக வல்லமை உள்ளவராய் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார் கத்தர் நிச்சயம் விடுவிப்பார் ஆமேன் அலலூயா ஹலலூயா அந்த வார்த்தையை கேட்க கேட்கவே நீங்கள் விடுதலை கொண்டே இருக்கலாம் அடுத்தபடியாக ஒரு இன்னும் ஒரு கட்டு பார்க்கலாம் சங்கீதம் பதின பதினெட்டு நான்கு சங்கீதம் பதினெட்டு நான்கு அடுத்த வசனமும் ஆமா, ரெண்டு கட்டுகளை இதுல பார்க்கலாம் மரண கட் கட்டுகள் பாதாள கட்டுகள் அப்போ இந்த பாவத்தோடு ஜீவிக்கிற ஒரு மனிதன் மறிப்பானால் அவன் எங்க தான் போகணும் எங்க தான் போகணும் பாதாளம் நெறிநரகம் நரகம் அப்போ அவர் தாவீது சொல்லுகிறார் ஒரு சூழ்நிலையில அவர் சொல்லுகிறார் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள கட்டுகளும் என்னை சூழ்ந்து கொண்டது சூழ்ந்து கொண்டது சுற்றி கொண்டது எப்படி விடுதலை கிடைக்க முடியும் இப்படியாய் அவர் கதறுகிறார் மரணக்கட்டுகள் பாதாள கட்டுகள் இவை எல்லாவற்றுக்கும் கத்து நம்மை தப்பு வைத்திருக்கிறார் அலையலூயா அலையலூயா பயப்படாதங்க மரணம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் பீதி மறித்த எங்க போவோம் நமக்கு மரணம் என்று சொல்லப்படவில்லை வேத புஸ்தகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு மரணம் இல்லை என்ன நித்திரை தூங்க போறோம் தூங்க போனவங்களை குறித்து அழுதுகிட்டு இருப்பீங்களா தூங்குறாரு கொஞ்சம் பொறுத்து ஒரு நாலு மணி நேரம் கழித்து எந்திரிச்சிடுவாரு அல்லது ரெண்டு மணி நேரம் கழித்து எந்திரிச்சிடுவாரு நம்ம இதெல்லாம் பொறுமையாக இருப்போம் அதே மாதிரி தான் பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவ பிள்ளைகளுடைய மரணம் ஆகையினாலே மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள் மரணம் வந்து விடுமே என்று கலங்காதீர்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அவர் ஜீவனா என்னோடு இருக்கிறார் செத்து போயிட்டேன்னு அது எனக்கு நல்ல கெயின் ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது அலூயா பரிசுத்தவான்கள் மரணத்தை அப்படியாய் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் அவள் கடைசி முடிவாக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இது இதுதானா மரணம் மேகரதம் வந்து கொண்டிருக்கிறது நான் பறந்து போகிறேன் நான் ஆண்டவரிடத்துல போகிறேன் தூதர் கூட்டம் வந்து என்னை வரவேற்கிறது அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போகிறார்கள் என்று புன் சிரிப்போடு அந்நிய பாஷைகளை பேசி கத்தரலை மகிழ்ந்து மரணத்துக்குள்ள அந்த நித்திரைக்குள்ளே போகிறார்கள் அலலூயா அலலூயா ஆகையினாலே தேவன்டைய பிள்ளைகள் மரணம் வரும் மரணம் வந்துரும் நினைச்சு பயந்து பயந்து அழுது கொண்டு இராதீர்கள் மரணம் நமக்கு இல்லை நித்திரை நித்திரைதான் நித்திரை அடைந்தவர்களை நிமித்தம் அழுது துக்கித்து துக்கித்து அறிவில்லாதக்கு எனக்கு மனதில்லை என்று தசலோனிக்கே சபைக்கு பேது பவுல் எழுதுகிறார் நித்திர அவங்களுக்காக நீங்க ஏன் நம்பிக்கை இல்லாதவங்கள போய் இருக்கீங்க அவங்க ஒரு நாள் வருவார் ஏசு வரும்போது அவரும் உயிரோடு எழும்பி வருவார் ஆளு இல்லையா அவனால் நல்ல நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் அதுக்கு தான் நீங்க நல்ல வசனத்தை நான் படிக்க சொல்றேன் நல்ல வசனத்தை இருதயத்தில் பதித்து கொண்டு இப்படிப்பட்ட பயம் வரும்போது வேதனை வரும்போது வசனத்தை சொல்ல வேண்டும் பயம் ஓடிப்போகும் வசனத்தை சொல்ல வேண்டும் பிசாசு ஓடிப்போவான் வசனத்தை சொல்ல வேண்டும் கத்தன் நல்ல அந்த வசனத்தை நம்மை உறுதிப்படுத்துவார் சிறப்படுத்துவார் நல்ல பல அடைந்து கொழுத்த கன்றை போல நாம் வளரலாம் காலலுயா காலலுயா அப்புறம் இந்த மரணக்கட்டுகள் கட்டுகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது சொல்லுகிறார் இந்த கட்டில் இருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் நப்தலி யாரு விடுதலை பெற்ற பெண்மான் நம்மவும் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறபடினாலும் இந்த எல்லாம் நம்மையும் வந்து சூழ்ந்து கொள்ளும் சுற்றி கொள்ளும் ஆனால் இதுல என்ன செய்ய வேண்டும் விடுதலை பெற வேண்டும் நப்தலியை போல விடுதலை பெற்ற பெண்மானாய் நாம் விளங்க வேண்டும் விடுதலை பெற்ற பெண்மானாய் விளங்க வேண்டும் குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் அடுத்தது நான் சொன்னேன் சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அது யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் வேத வசனம் சத்தியம் வேத வசனம் உண்மை உள்ளது அதுக்கு எந்த பொய்யுறையாத வார்த்தை இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அதில் ஒரு வார்த்தை பாருங்க அது இயேசு சொல்ற வார்த்தை தான் சத்தியத்தை அறிவீர்கள் அறியாமல் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியும் ஆகையினாலே சத்தியத்தை அறிய வேண்டும் வசனத்துக்கு நல்ல இடம் கொடுக்க வேண்டும் இருதயத்தில் வசனம் எங்கெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆலயத்துல நான் அடிக்கடி சொல்லுகிறது தான் ஏராள வசனங்கள் விதைக்கப்படுகிறது அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இனி இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல போனால் துர் உபதேசங்கள் இந்த நாட்டிலே பெருகி கொண்டே வருகிறது அது ரொம்ப நல்லது போல இருக்கும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா இனிமையா இருக்கும் கேக்குறதுக்கு பரவசமா இருக்கும் நம்ம இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் பேச தெரியலேன்னு கூட நினைக்கலாம் ஆனால் அது துர் உபதேசம் அதன்படி ஜீவிக்க முடியாது ஜீவிக்க கூடாது அதை கேட்க கூடாது கேட்க கேட்க நமக்கும் அது நல்லது போல தெரியும் அங்க சேர்ந்துடலாம் போல கூட தோணும் இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போடுறாங்களே அப்படின்னு தோன்றும் ஆனால் அது கடைசியில் பாதாளத்தில் கொண்டு விடும் துருபதேசம் துருபதேசத்துக்கு சவி சாய்க்கவே கூடாது நமக்கு வசனம் தெரிந்தால் அதுக்கு பதிலாக சொல்லலாம் ஆகையினாலே இந்த வேத புரட்டர்கள் துருபதேசக்காரர்களோடு நீங்கள் பழகவும் கூடாது பேசவும் கூடாது அவங்களோட கூட்டு வைத்து கொள்ளக்கூடாது அவங்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடாது விலகி கூடாது துருபதேசக்காரனோட விலகி வேத வேதவசனம் சொல்ல சொல் சொல்லியிருக்கிறது ஆகையினாலே அப்படிப்பட்டவர்களோடு கலவாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால் அன்பா அன்பா இருந்து கொள்ளுங்கள் ஐக்கியம் வைக்காதீர்கள் அவளை பகைக்கணும்னு நான் சொல்லலை இடத்துல அன்பா நடந்து கொள்ளுங்கள் ஆனால் ஐக்கியம் வைத்து கொள்ளாதீர்கள் உங்களையும் அது கரைப்படுத்திவிடும் அமேன் ஹலலூயா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு ரெண்டு குருந்தியர் நிருபம் மூன்று பதினேழு ஆமேன் கத்தருடைய ஆவியானவரால் நமக்கு விடுதலை உண்டு ஏசு கிறிஸ்துவால் விடுதலை அவருடைய சத்தியத்தால் வசனத்தால் விடுதலை அடுத்தபடியாக ஆவியானவரால் விடுதலை கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடுக்க வேண்டும் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஆவியானுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் கத்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் ஆவியினாலே நிரப்பப்பட 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 ஆவியிலே நிறைந்திருக்க நிறைந்திருக்க நமக்கு நிச்சயம் வாழ்க்கையிலே விடுதலை பாவத்திலே விடுதலை சோதனையிலே விடுதலை மரண கண்ணிகளிலே விடுதலை பல போராட்டங்களிலே விடுதலை விடுதலை எப்படி கிடைக்கிறது என்றால் ஆவியானவரால் கிடைக்கிறது ஆவியிலே நிறைந்து ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்து தாக்குகிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் நீங்க கொஞ்சம் ஆவியில பாரு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியிலே நிறைஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயம் விடுதலை கொடுக்கும் விடுதலை கொடுப்பார் ஆவியானவர் ஆகையனால ஆவியானவருக்கு முற்றிலும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் விடுதலை உண்டாகும் கட்டுகள் அருந்து போகும் பரிசுத்த அக்கினி இறங்கும் போது கத்துடைய வல்லமை இறங்கும் போது எந்த கயிறுகளா இருந்தாலும் எந்த கட்டுகளா இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாகிவிடும் அழிந்தே போய்விடும் இதெல்லாம் என்ன கேட்கறதுக்கு தான் எப்படியோ இருக்குதா அனுபவிக்க வேண்டும் வைகளை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் கத்திர அனுபவிக்காக அனுபவிக்கும்படியாக தான் நமக்கு வேத புஸ்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா பாருங்க ஒரு ஏசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் சீஷ பெத்தானியா பெத்மிகை பெத்மிகை என்ற ஊருக்கு வந்தார் கிராமத்து அவரை சீஷரில் ரெண்டு பேரை கூப்பிட்டு சொன்னார் ரெண்டு பேரும் நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே ஒரு கழுதைக்குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள் எப்படி இருக்கும் கட்டி இருக்க காண்பீர்கள் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வாங்க அதை வந்துருங்க வந்துடுங்க இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டா கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கொண்டு வந்துடுங்க அப்படியா இவர்கள் போனார்கள் அப்படியே கழுதைக்குட்டி கட்டி வைத்திருந்தது அதை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள் கழுதைக்குட்டிக்கு வந்த சந்தோஷம் அந்த இரு வழி சந்தியில அந்த கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருந்தது அதுக்கு ஒரு விடுதலை இல்லை எங்கும் போக முடியாது கொஞ்சம் தூரம் தான் இப்படி உரட்டு தான் எடுத்து வைக்க முடியும் கட்டி அப்படியே அதை கட்டி அந்த கட்டுக்குள்ளே அது இருந்ததுனாலே அவிழ்த்து கொண்டு வருகிற போது அது கம்பீரமாய் பாடிக்கொண்டு வருகிறது கட்டுகள் அவிழ்ந்தது காவலில் இருந்து விடுதலை அடைந்தேன் விடுதலை பெற்றேன் விடுதலை பெற்றேன் என்று அது சந்தோஷமாய் பாட்டு பாடிக்கொண்டு வருகிறது இப்ப யார் பக்கத்துல வந்திருக்கிறது சிருஷ்டிகத்தலா ஏசு கிறிஸ்துவின் பக்கத்துல அது வந்திருக்கிறது அவர் என்ன செய்தார் அந்த கழுதைக்குட்டியின் மேல் ஆஹ் ஆ ஏறி உட்காந்தர் அதுல நல்ல ட்ரெஸ் அந்த துணியெல்லாம் விரிச்சாங்க மரக்கலை எல்லாம் வெட்டி வழியெல்லாம் பரப்புனாங்க குதிரைக்கு எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா யார் யார் ஏறி இருக்கிறது ராஜா ஏறி உட்காந்துருக்கிறார் அது அழகாக செல்லுகிறது அந்த க அதுக்கு இவ்வளோ நாள் அந்த மரக்கலமையை கண்டுச்சா திங்கிறது கூட சரியா கிடச்சிருக்காமல் இருக்கலாம் மரக்கலை மேலே நட நடக்குது இப்போ ட்ரெஸ் எல்லாம் விரிச்சிருக்காங்க அது மேலே நடந்து போகுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விடுதலை விடுதலை இங்கே விடுதலை பெற்ற பெண்மான் என்று நப்தலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது விடுதலை பெற்ற கழுதை கட்டப்பட்டிருந்த கழுதையே இப்போ விடுதலையோடு ஏசு ராஜா ஏறி செல்லுகிற ஸ்கூல் சண்டஸ்கூர் பிள்ளைகள்லாம் பாடுவாங்க இல்லையா ஏசு ராஜா ஏறி செல்லுகிற குட்டி எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ ஆனந்தம் அதற்கு பரவசம் சந்தோஷமாய் செல்லுகிறது இதே அனுபவத்தை தான் கத்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ரட்சிக்கப்படும் போது ஏசு ராஜா நமக்குள்ள வந்திருக்கிறார் பாடி பரவசம் அடைந்து அந்த ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தீங்க பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாள் எவ்வளவு குதூகலமா இருந்தது ஞானஸ்நானம் பெற்ற நாள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா கர்த்தருக்காக ஜீவித்த அந்த நாள் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு ஒரு புது அனுபவத்துக்குள்ளே வந்து மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆனந்த பிரவசம் அடைந்தோம் அல்லவா இன்றைக்கு நாட்கள் போய்விட்டது வருஷங்கள் உருண்டோடி விட்டது மறுபடியும் சாத்தான் கட்டி போடுகிறான் அநேக நேரங்களில் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி முன் வர முடியவில்லை விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியவில்லை வளர்ச்சியப்பட்டு போனோம் காரணம் என்னவென்றால் ஆவியினால் நிரப்பப்படவில்லை வசனம் எனக்கு உதவி செய்யும் என்று வசனத்தை பற்றி கொள்ளவில்லை வசனத்தை புறக்கணித்து தள்ளிவிட்டோம் ஆவியானோருக்கு இடங்கொடாமல் போய்விட்டோம் ஏசு கிறிஸ்து என்ன என்னை குறித்து நினைத்திருக்கிறார் எதற்காக கத்தர் என்னை பிடித்து கொண்டார் எதற்காக என்னை சந்தித்தார் எதற்காக எந்த நோக்கத்தோடு என்னை அவர் அவருடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை மறந்து போய்விட்டோம் உலக கவலை உலக பாரம் சுய எண்ணங்கள் சுய இச்சைகள் சுயமான காரியங்கள் எல்லாம் அமிழ்த்தி போட்டது எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை அந்த பழைய அனுபவம் மங்கி 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 போய்விட்டது அதுதான் ஏசாயா தெற்கதரசி சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி உன் வல்லமையை தரித்துக்கொள் எழும்பு எழும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள் எங்க வல்லமை இழந்தாய் எந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் சாத்தான் உன்னை ஒரு பகடி பொருளாக வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் வல்லமை இழந் இழந்து போய் நிற்கிறாய் ஆகையினாலே வல்லமையை மறுபடியும் தரித்துக்கொள் கத்த ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார் ரெட்டிப்பான அபிஷேகத்தை தருவார் இரட்டிப்பான மகிமையான பாதையிலையும் தைரியத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தந் தந்து நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஹலலூயா கொஞ்சம் அதுக்கு உட்காரணும் ஆண்ட ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் கத்தர் முகத்தை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று செவி செவி சாய்க்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படைய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆவியான மெல்லிய குரலோடு பேசுவார் அதற்கு கீழ்படிய வேண்டும் உடனே அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஆவியானவருக்கு போதித்துட்டு ஆண்டவருக்கு ஏதோ ஆலோசனை சொல்லிட்டு நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறா சாத்தான் அமிழ்த்தியை போடுவா மகிமை அடைய முடியாது வலலூயா விடுதலை பெற்ற பெண்மானா இருக்க முடியாது விடுதலை பெற்ற பெண்மான் இங்க கட்டப்பட்டு விட்டீர்கள் மறுபடியும் சாத்தான் உங்களை கட்டி வைத்து விட்டான் அவன் பகடி பொருளாக உங்களை விளையாடி கொண்டிருக்கிறார் கட்டுகள் அருந்து போகட்டும் பரிசு தாக்கினு இறங்கட்டும் கத்துடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது மறுபடியும் மகிமையான அனுபவத்துக்குள்ளே நடத்துவதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் இன்னும் இந்த மான் மானை குறித்து பார்க்கும்போது அதாவது மான்களின் கால்கள் ரொம்ப விசேஷமானது இல்லையா நம்ம எல்லாம் ஜோ பண்ண கால்வெளி கால்வெலின்னு வர்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் மான் காலை போல ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஜபம் வார்த்தையை சொல்லி நம்ம அது ஒரு தான் அது சொல்லி நம்ம ஜபிக்கிறோம் இந்த மானுடைய கால்கள் மிகுந்த பலனுள்ள கால்கள் எந்த மலையிலையும் எந்த குன்றிலையும் எந்த மேட்டிலையும் அது ஏறும் ஏசு கிறிஸ்துவை சொல் இந்த நேசரை குறித்து சொல்லும்போது சூழமெத்தியால் சொல்லுகிறாள் என் நேசர் மர வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் மலையில என்ன செய்யறாரா மலையில என்ன செய்யறாரு மலையில போய் குதிக்க முடியுமா குதிக்கிறார் மலைகள் மேல் குதிக்கிறார் மேடுகள் மேல் துள்ளுகிறாரா துள்ளுகிறதும் குதி குதிக்கிறதும் ஏகதேசம் ஒரே அர்த்தம் உள்ளது தான் என்றாலும் மலைகள் குன்றுகள் மேலே துள்ளி குதித்து வருகிறார் நேசர் அவருடைய கால்கள் அவ்வளோ பலனுள்ளவளார் தை அது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நேசருடைய கால்கள் அது உன்னத பாட்டு உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா அவர் வெளிமானுக்கும் மறைக்குட்டுக்கும் ஒப்பார் அவரை குறித்து சொல்லும்போது மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான மான் கால்களை உடையவராக அவர் இருக்கிறார் நமக்கும் அதே மாதிரி மான் கால்களை கத்த நமக்கு தருகிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பதினெட்டாவது சங்கீதத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்

வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் ஆட்டுமந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் களி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன் அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இந்த ஆபகுக்கும் அதே வசனத்தை சொல்லுகிறார் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார் இது சங்கீதக்காரன் சொல்லும்போது பதினெட்டாவது சங்கீதத்தில் அவர் என் கால்களை மான் கால்களை உயர் ஸ்தலங்கள் என்னை நிறுத்துகிறார் நிறுத்துகிறார் என்று சொல்லுகிறார் இவர் ஆபகு சொல்லும்போது சொல்லுகிறார் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் அப்போ நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா தாவீது ராஜா பல சோதனைகள் வழியாக நடத்தப்பட்டு தான் அவர் அந்த அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் நான் இப்போ என் கால்கள் மான் கால்களை போல பலனுள்ளதாயிற்று நான் நின்று கொள்ளுகிறேன் பல போராட்டங்கள் வழியாக நான் தாண்டி வந்தேன் இப்போ நிற்கிறேன் வந்து நிற்கிறேன் என் கால்கள் மான்கால் கால்களைப் போல பலனுள்ள கால்கால்களாக இருக்கிறது நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆபகு சொல்லுகிறார் நான் நடக்கிறேன் உயர்ஸ்தலங்களில் என்ன செய்கிறேன் நடக்கிறேன் என் கால்கள் மான் கால்களை போல இருக்கிறது நடக்கிறேன்னா அவர் பதினேழாம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களை கூறுவேன் எப்படி முடியும் எப்படி முடியும் அடுக்கடுக்கா சொல்லுகிறார் இல்லையா யோபு அதுதான் சொன்னாரு அவருக்கும் எல்லா ஆஸ்தியும் போச்சு பிள்ளைங்க போனாங்க அவர் உடம்பெல்லாம் பருக்களால் நிறைந்திருக்கிறது தாங்கன்னா வேதனை அனுபவிக்கிறார் அனுபவித்து கொண்டிருக்கும் போது கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் இதே ஆபகு தீர்க்கு தரிசியம் அதே தான் சொல்லு நான் கத்தருக்குள்ளே எப்படி இருப்பேன் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லுகிறேன் ஒரு மாடு செத்து போயிட்டாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் விலை நம்ம எத்தனை நாள் சாப்பிட மாட்டோம் மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அது அருமை ம் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு வளர்த்தி பிள்ளையே போல் அதை வளர்த்தி கொண்டு வந்தோமே செத்து போயிடுச்சுன்னா தாங்க முடியுமா முடியாது இவர் இவருடைய கால் எப்படி இருக்குது மான் காலை போல உறுதியா இருக்கிறது உயர் ஸ்தலங்கள்ல என்னை நடக்க பண்ணு இதையெல்லாம் தாண்டி தாண்டி போறேன் இதெல்லாம் தாண்டி தாண்டி போறேன் பத்து மாடு செத்து போட்டால் ஆண்டவருக்கு நூறு மாடு கொடுக்கவும் அதிகாரமும் வல்லமையும் உண்டு அலை லூயா அலை எல்லா சூழ்நிலையிலும் நான் கற்றுருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகையினால் என்ன செய்ய வேண்டும் இந்த கால்கள் எப்படி இருக்க வேண்டும் மான் கால்களை போல இருக்கும் நெருக்கம் பாடு உபத்திரம் வியாதி மரணம் தொல்லை துன்பம் எல்லாம் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் கால்களை மான் கால்களை போல மாற்றி கொள்ள வேண்டும் நடந்த ஸ்தலங்களிலே நடந்து நின்றால் மட்டும் போதாது நடந்து நடக்க வேண்டும் அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார் பலப்படுத்துவார் இதுல பாருங்க தாவீர் சொல் ஆபகு தான் சொல்லுகிறார் கத்தருக்குள் கழி கூறுவேன் ஆண்டவராகிய கத்தர் என் பலன் கத்தர் தான் என் பலன் பூஸ்ட் குடிச்சு சூப்பு குடிச்சு முட்டை சாப்பிட்டு இல்ல பலன் எங்க பலன் கத்தர் தான் என் பலன் கத்திரை வெட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை சைஃபர் தான் ஒன்றும் இல்லை ஒரு பலனும் இருக்கு ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது தா தாவித நின்றேன்னு சொன்னாரும் நிற்கக்கூட முடியாது அப்படியே சாத்தான் வெட்டி கீழே தள்ளி போட்டுருவான் கத்திரம் நமக்கு பலனாக இருக்கிறார் கலங்க வேண்டாம் பதற வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் வியாதி வந்துட்டா வேதனைப்படாதுங்க கத்திர சமூகத்தில் போகுங்க ஏன் வந்தது எனக்கு இந்த வியாதி எதுனால வந்தது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் ஒரு ஆலோசனை நிச்சயம் தருவார் தராமல் இருக்க மாட்டார் ஹலலூயா கத்தரிடத்துலே போவோம் கர்த்தரை விட்டு விட்டு பல காரியங்கள்ல நாம் நுழைகிறபடினாலே கலங்குகிறோம் பதறுகிறோம் வேதனைப்படுகிறோம் பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படின்னு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் எதுவா இருந்தாலும் கத்தர் உங்கள் பலனா இருப்பாராக ஹலோ அந்த சாத்தான் வந்து அடிக்கடி வியாதியாகிய கட்டை தேவ பிள்ளைகள் நடுவில் போட்டு விடுகிறான் குடும்பத்திலே போட்டு விடுகிறான் இந்த இந்த நாட்கள்லாம் எப்படி என்றே சொல்ல முடியல இனங்கொள்ளாத பேர் தெரியாத வியாதி கொள்ளை நோய் போல வியாதி அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் கத்தரோடு இருக்க வேண்டும் கத்திரை விசுவாசிக்க வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் அந்த ஆலயத்துல கூட எவ்வளவும் நிம்மரக்கூடாத ஒரு கூனி இருந்தா எப்படி எவ்வளவும் நிம்மரக்கூடாத கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி ஆப்ரஹாமின் குமாரத்தி அவள் எத்தனை வருஷம் அப்படி நிமராம நடந்திருக்கா பதினெட்டு வருஷமா நடந்திருக்கா ஆனால் ஆலயத்துக்கு வந்திருக்கா அவள் கெட்டிக்காரி தான் நல்லவா தான் இல்லையா நம்ம கூடி குனி இருந்தோம்னா வீட்டிலே கடந்துக்கிடுவோம் இதோட எப்படி எதுக்கு ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துக்கு வந்தபடினால் ஏசு அவளை கண்டார் அவளுடைய கட்டை அவிழ்த்து விட விட்டார் அங்கே இருந்த யூதர்களுக்கெல்லாம் அந்த பரிசு சதுசையர் எல்லாம் பொறாமப்படுறாங்க ஓய்வு நாளில் பண்ணிட்டாருன்னு ஏசு இடத்துல முறுமுறுக்கிறாங்க அப்போ சொல்கிறாரு இயேசு சாத்தான் கட்டு பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த கட்டிலிருந்து இவளை அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று சொல்ல சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான் அநேக வியாதிகள் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் சிலருக்கு பிசாசு வந்து ஆடி இது பண்றாங்கல்ல அந்த மாதிரி வரமாட்டான் ஆனா பின்னாடி நின்று நம்மோட அம்புகளை எய்து கொண்டே இருப்பான் காயப்படுத்தி கொண்டே இருப்பான் சித்திரவதை பண்ணி கொண்டே இருப்பான் பயமுறுத்தி கொண்டே இருப்பான் ஆனா அதுக்காக தான் என்ன செய்யணும் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அவரோடு நடக்க வேண்டும் கால்கள் மான் கால்களைப் போல இருக்க வேண்டும் உயர் ஸ்தலங்கள் நடக்க வேண்டும் இந்த அனுபவங்கள் வழியாக கடந்து போவோனால் சாத்தா நம்மளை ஒன்று செய்து கொள்ள முடியாது கற்று நமக்கு பலனா இருக்கிறார் கற்று நமக்கு பலனா இருக்கிறார் இன்னும் ஒன்று விசுவாசம் கத்தர் மேலே அதிக விசுவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் மன்ஷ வார்த்தையெல்லாம் நம்பி அதையும் இதையும் செய்யறோமே இந்த வசனத்தை நம்பி சில காரியங்களை செய்தா எவ்வளவு பாக்கியவான்களா இருப்போம் அல்லவா அலலுயா வார்த்தை விசுவாசிக்க முடியவில்லையே கச்ச சொன்ன வார்த்தை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ இது வந்துருமோ அது வந்துருமோ எப்படின்னு பதறுகிறோமே காரணம் என்ன விசுவாச குறைவு விசுவாச குறைவு நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் பிழைக்கலாம் விசுவாசத்தினாலே என்ன செய்யலாம் பிழைக்கலாம் எப்படி பிழைக்கிறது பத்து நாள் சாப்பாடு இல்லை எப்படி பிழைக்கிறது தருவாரா தர மாட்டாரா கண்டிப்பா தருவார் கத்திரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஆச்சரியமா தருவார் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம் சாப்பாடு தந்த சாட்சிகள் அது மாதிரி சுகம் தந்த சாட்சிகள் எப்படி அற்புத சுகத்தை தேவண்டை பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் அற்புதமாய் அவர்களுக்கு சுகம் உண்டாயிருக்கிறது கர்த்தர் அப்படி எல் அதிசயமும் அற்புதமும் செய்ய வல்லவர் அதற்கு யாரை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தரையை கத்தருடைய வார்த்தையை அப்படி பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும் ஒரு சிறு குழந்தை விசுவாசிக்கிறது போல விசுவாசித்து விட வேண்டும் ஏனென்ற கேள்விக்கு இடமே கொடுக்காம கத்துடைய வசனத்தை வார்த்தை அப்படியே விசுவாசித்து கொள்ள வேண்டும் இன்னும் இந்த மானை குறித்து பார்க்கும்போது யாரை படிச்சு பார்த்துட்டே இருக்கோம் இப்போ நான் விடுதலை பெற்ற பெண் அதுக்காக தான் இட இடையா இந்த விடுதலை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ எல்லாத்துலேருந்து விடுதலை பெற்றுங்க இந்த வசனத்தை கேட்க கேட்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் ஆவியானவர் என்ன குறை உணர்த்தி கொள்ளுகிறாரோ உணர்த்துகிறாரோ அதுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க அண்டவரே இதுல எனக்கு முடியலையாப்பா எனக்கு பலன் தாருங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயம் உதவி செய்வார் அவரை மனுஷரை போல் அல்ல அவர் அன்புள்ள தேவன் புறக்கணித்து தள்ள தள்ள மாட்டார் நீ என்கிட்ட வராத நீ இத்தனை தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டார் அவர் அன்புள்ள தேவன் தாழ்மையோடு அவரை நோக்கி பணிவோடு கேட்கும் போது குறைகளை உணர்த்தி மன்றாடும் போது நிச்சயம் கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஒரு வசனம் உண்டு பலன்ற்றவனுக்காகிலும் பலனில்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரி நல்ல பலனா நல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கவங்களுக்கு அவர் உதவி செய்வார் சிறு விசுவாசத்துல கொஞ்சம் குறைச்சல் வந்துருச்சு தப்பு போ தப்பிப்போ தப்பி நடந்துட்டு தப்பாக செஞ்சுட்டு நான் சுவாசிக்க முடியல அப்படின்னு அதையும் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இந்த சுவாசத்தில் குறைவு வருகிறதாண்டவரே இந்த நேசிக்கிறதுல குறைவு வருகிறதாண்டவரே அப்படின்னு அவருடைய பாதத்தில் போகும்போது அந்த பலவீனருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர் பதினெட்டு வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திரு வைத்திருந்த இந்த கூனியுடைய கூனை நிமிர்த்த அவருக்கு முடியுமானார் உங்களுடைய காரியம் எல்லாம் அற்பமான காரியம் அல்லவா பெரிய இல்ல நமக்குதான் பெருசா தெரியுது அப்படி இப்படி சொல் சொல்றோம் ஆனால் கத்திருக்கு இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல நம்முடைய தேவன் சாய் வல்லுமை உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் ஆமேன் இந்த ஸ்ரீஷர்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த படகுல போயிட்டே இருக்கும்போது காற்றின் கடலும் வந்து பெருங்காற்று அடிக்கிறது கப்ப க படகு அமிழ்ந்து போக போகிறது இந்த கடலில் நல்லா பழகினவங்க தான் ஆனால் அவங்களுக்கு என்னென்னமோ முயற்சி செய்தாங்க ஒன்றிலும் அவங்களுக்கு முடியவே இல்லை ஏசு அந்த படகில் நித்திரையாக இருந்தார் கடைசியில் உங்களுக்கு இனி செத்து போயிடுவோம் படகு த படகுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு என்னை அமிழ்ந்து தான் போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது ஏசுவை போய் எழுப்புனாங்க அப்போ தான் அவர் கேட்டார் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் ஏசு இருக்கிறாரா ஏசு இருக்கிற படகு மூழ்கி போய்விடுமா தண்ணி உள்ள ஏறனாலும் ஃபுல்லா ஆயிட்டாலும் அந்த படகு கடல் மேலே போவதற்கு அதிகாரம் அதை படைத்தவர் இருக்கிறார் கலங்க தேவையில்லையே அதான் கேட்டார் அற்ப ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அசந்து போனாங்க என்ன கா காற்றையும் கடலையும் அதட்டினார் அப்படியே அமைதியில் உண்டாயிடுச்சு ஐயோ இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அசந்து போனார்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று அப்படிப்பட்ட தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை ரட்சித்த தேவன் காற்றையும் கடலையும் அமர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவன்தான் எந்த வியாதியை நீக்குவதற்கு வல்லமையுள்ள தேவன்தான் எந்த உதவியும் நமக்கு செய்வதற்கு வல்லமையுள்ள தேவன்தான் யாரும் உதவியற்ற நிலைமையிலே தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிற நேரத்திலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அருள் கத்தை நம்ம ஆசிர்வதிப்பாராக இன்னும் இந்த மான் என்ன பண்ணும் அது சங்கீத சொல்லுகிறார் நாப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் சங்கீதம் நாப்பத்தி ரெண்டு முதல் வசம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் அது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆமேலோயா இந்த மான் என்ன செய்யுமா இந்த அதாவது இந்த காட்டுல எல்லாம் மான் ஓடித்து கொண்டு தெரியும் போது அவருடைய கண்களுக்கு இந்த காணல் நீர் தெரி தென்படும் இந்த காணல் நீரை தேடி தேடி அது ஓடி பக்கத்துல போகும் அங்க ஒண்ணுமே இருக்காது காணல் நீர் தெரியும் இல்லையா அந்த அந்த ரோட்டில் எல்லாம் போயிட்டுருக்கும்போது தூரத்தில் அது த தண்ணி இருக்கிற மாதிரி ததும் ததும்பிட்டு இருக்கிற மாதிரி உடைய கண்ணுக்கு அந்த வெயிலில் பார்க்கும்போது அப்படி தெரியும் நான் பக்கத்தில் போனால் என்ன இருக்காது ஒன்றும் இருக்காது இப்படி தானே மானு அந்த தண்ணியை தேடி 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 ஓடி செல மானை அப்படியே செத்து போயிடும்னு கூட சொல்கிறாங்க அப்படி அந்த தண்ணிக்காக அது ஓடிக்கொண்டே இருக்கும் இதே போல நான் யாருக்காக வாஞ்சியாக இருக்கிறேன் யாருக்காக வாஞ்சியாக இருக்கிறேன் சொல்லுங்க கர்த்தருக்காக வாஞ்சியா இருக்கிறேன் தேவனுக்காக வாஞ்சியா இருக்கு என் வாஞ்சை முழுவதும் தேவன்தான் என் ஆசை முழுவதும் தேவன்தான் எனக்கு ஏசு போதும் ஏசுவை தவிர இந்த பூமியில நேசிக்க யாரும் எனக்கு தேவையில்லை ஏசுவை போல பின்பற்றுவதற்கு யாரும் தேவையில்லை ஏசுவை போல விசுவாசித்து அவரை பற்றி கொள்ள இந்த உலகத்துல யாரும் இல்லை தேவையில்லை ஏசு ஏசு அதை தான் அனுபவத்தோடு சொல்கிறார் மானானது அதுக்கு ஒரு உதாரணம் எவ்வளோ அழகாக சொல்கிறது பார்த்தீங்களா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல் அது வாஞ்சிக்கிறது மட்டுமல்ல கதறிக்கொண்டே போகுமா கூப்பிட்டு கொண்டே போ அது தண்ணி தாகம் வெயில் நேரம் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அதுக்கு ஏதாவது தண்ணி கிடைக்கணும்னு தோணுது நான் பக்கத்தில் போனால் அது கிடைக்கிறதில்ல அதுபோல் நான் ஆண்டவர் மேலே வாஞ்சியா இருக்கிறேன் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலையே தாகமா இருக்கிறது எப்பொழுது தேவன்டைய சன்னதியில் வந்து நிற்பேன் ஆசை எல்லாம் தேவன் தான் என் வாஞ்சை எல்லாம் இருக்கட்டும் தேவனாயிருக்கட்டும் இருக்கட்டும் தேவன் தேவன் என்று நம்முடைய உள்ளம் வாஞ்சையோடு இருக்கட்டும் இந்த மானின் அனுபவம் நமக்கு உண்டாவதாக நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இப்ப இந்த இப்ப மானுக்கு என்ன கிடைக்கல தண்ணி கிடைக்கல தண்ணிக்காக ஓடுது அதே போல நாம் யாரை வாஞ்சித்து ஓட வேண்டும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கத்திரையே வாஞ்சித்து ஓட வேண்டும் கத்திரையே தேடி இருக்க வேண்டும் எல்லா காரியத்துக்கும் எல்லா காரியம் எந்த ஒரு சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் வரைக்கும் கத்திரையே சார்ந்து கொள்ள வேண்டும் கத்திரையே வாஞ்சிக்க வேண்டும் கத்திரையே பற்றி கொள்ள வேண்டும் கத்திரையே விசுவாசிக்க வேண்டும் ஹாலூயா கிருபையை கத்தை நமக்கு தருவாராக தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்க கத்தர் உதவி செய்வாராக எல்லாரும் ஜோ பண்ணலாமா ஹால லூயா ஹால லூயா அண்டவரே விடுதலை பெற்ற பெண்மானா என்னை மாற்ற ஆண்டவரே எங்கெல்லாம் கட்டி க கட்டுகள் இருக்கிறதோ எல்லா கட்டுகளையும் நீங்கள் என்னை விட்டு அறுத்து போடுங்கப்பா நீக்கி போடுங்கப்பா பூர்ணமா என்னை விடுவிச்சிருங்கப்பா உங்களுக்கு முடியல அதை சொல்லுங்க விடுதாங்காக எல்லாம் ஒன்றும் மறைக்கக்கூடாது எல்லாத்தையும் உங்க வீக் பாயிண்ட் உங்கள்ட குறையான காரியம் நீங்கள் எண்ணத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் எங்கு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கு உங்களுக்கு விசுவாசிக்க முடியவில்லை எல்லாவற்றையும் அப்பட்டமா ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் எல்லாம் சொல்லுவோம் யார் யாருக்கும் மொத முழங்காலில் நிற்க முடியுமோ அவங்க எல்லாம் முழங்காலில் நின்று ஜபிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம் ஹாலு லூயா ஹாலு லூயா கொஞ்சம் ஆரஞ்சு ஆராய்ந்து பார்த்து அலசி பார்த்து இந்த வேலையில் கத்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆமேன் கத்தர் விரும்புகிறார் இந்த அனுபவத்தை விரும்புகிறார் விடுதலை பெற்ற பெண்மனாய் இருக்கும்படி உங்களை அழைத்தார் தெரிந்து கொண்டார் ஆனால் சாத்தானோ கட்டி வைத்திருக்கிறான் உங்களை பல இடங்களிலே பல கட்டுக்குள்ளே அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கத்தட்டத்தில் வரக்கூடாது உங்கள் எல்லாம் அவர் அவிழ்த்து விடுவாரே உங்கள் கட்டுகளெல்லாம் நீக்கி விடுவாரே அவரிடத்தில் பூரண வல்லமை உண்டு நீங்கள் ஏன் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் திகைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மனுஷனை நாடி ஓடுகிறீர்கள் கத்திரை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்

you தத்தளித்து கொண்டிருக்கிறோம் மூழ்கி போகிறோம் எங்கள் கால்கள் வலிவி போகிறது ஆண்டவரே எங்கள் கால்கள் பின்னிட்டு போகிறதப்பா விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே ஹாலுயா தூக்கி விடுமையா எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுமையா மான் கால்களை போல மாற்று ஆண்டவரே உலக பிரகாரமான ஆஸ்திகள் சம்பத்துகள் ஆண்டவரே சொத்து சுகங்கள்

பரியந்தமோ எங்கள் மூச்சு போதும் பரியந்தமோ எங்கள் கடைசி நிமிஷம் உரைக்கும் கத்துடைய வருகையின் நேரம் உரைக்கும் நாங்கள் உண்மை பாத்திரம் பார்த்து கொண்டு ஆண்டவரை உண்மையே பின்தொடர்ந்து நடந்து வர கிருபை தாரம் கிருபை தாரம் எல்லாரும் கேளுங்க கத்தாவே என்னுடைய கிருபை எனக்கு வேணும் சுய பலத்தினாலே முடியாது கத்தர் என் பலன் ஆபகு சொல்கிறார் கத்தர் என் பலன் கத்தர் என் பலன் உங்களிடத்துல பலன் இல்லை உண்மைதான்

வி கத்தர் உங்களை விடுவிக்க வல்லவர் சத்திய வசனம் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளது ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர் விடுதலை பற்ற பெண்மானாய் தேவில சமூகத்தில் காணப்பட கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹாலலூயா ஹால லூயா ஹாலலூயா கரங்களை கட்டி தட்டி நாம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஆமே சோத்ர சோதுரு சோதுர சோத்ர சோதுர சோதுரு சோதுர சோதுர சோது சோது சோதுர சோதுர சோதுரோ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்ரம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தளர்ந்த முழங்கால்களை ஆண்டவரையை நிமர்த்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தள்ளாடுகிற முளங்காலிலே நிமித்தம் அடைய வேண்டிக்கொள்கிறோம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 தடைபடுத்துவீராக பலபடுத்துவீராக காண்டா மிருகத்துக்கு ஒப்பத்த பலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹalleluya hallelujah காண்டா மிருகத்தின் பலனை உங்களுக்கு தந்துவிடும் ஆண்டவரே பலவீனரை பலபடுத்தும்பா

தேவ பலன் தேவபலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக பலவீனரை பலப்படுத்துவீராக பலவீனரை பலப்படுத்துவீராக எந்தெந்த பகுதிகளில் பலவீனமோ இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் பலப்படுத்துகிற தேவன் கத்தர் என் பலன் தேவன் என் பலன் அம்மா தூரா தானா சரீரத்தில் கட்டுகள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் நாமத்தினாலே அவிழ்ந்து போவதாக அவிழ்ந்து போவதாக இந்த கூனிக்கு அவிழ்த்தது போல இந்த அநேகருடைய கட்டுகளை கத்தர் இந்த வேலையில் அறுத்து போடுவீராக அமைத்து போடுவீராக நீக்கி போடுவீராக ஆளு லூயா ஆளு லூயா ஆளு லூயா வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆமே ஸ்தோத்ராப்பா ஏசு ராஜாவின் கம்பீரம் எங்களுக்குள்ளே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் ஊழியத்திலே எங்கள் சபையிலே எப்போதும் இருப்பதாக ராஜாவின் ஜெய கம்பீரம் ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவர் எப்போதும் இருக்கட்டும் ஹால லூயா லூயா எங்கள் அன்பின் நல்ல நல்லதேவனே இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கதாவே பெண்களாக நாங்கள் கூடி கத்தரை ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே பாடல்களை பாடி முனை மகிழவும் அந்த வார்த்தைகளை கேட்டு பலனடையவும் கத்திரங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்துறாண்டவரே தொடர்ந்து ஒரு சில மாதங்களே இந்த ஆண்டு முடிவதற்கு இருக்கிறதாண்டவரே எவ்வளவு வேகமாய் நாட்கள் கடந்து போகிறதப்பா எங்கள் காலங்களே வேலைகளையும் நாங்கள் கதாவை விருதாவாய் கழித்து போட விடக்கூடாது ஆண்டவரே பயனுள்ளதாய் மாற்றி ஆண்டவரே எங்கள் கால்களை மான் கால்களைப் போல மாற்றி உயர்ஸ்தலங்கள் ஏறி இருக்க பண்ணு பண்ணுவீராக மான்கால்களாய் மாற்றி உயர் ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவீராக கத்திரங்கள் பலனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் நடந்து செல்ல முடியும் பா நீர் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் தொல்லி வருகிற நேசர் நேசரின் பின்னாலே தொல்லை குதித்து வர தோ கிருபைத்தார் மானை போல வர கிருபைத்தார் அன்றவரை மான் அந்த தண்ணீருக்காக கதறுகிறது போல இயேசுவுக்காக வாஞ்சியா இருக்க கிருபைத்தார் வேற எந்த காரியத்திலும் எங்கள் இருதயம் சாய்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவரை இயேசுக்காகவே முழுமையா இயேசுக்காகவே வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்க இந்த கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சீக்கிரமாய் வரப்போகிறீர் பசுத்தவான்களை உத்தமர்களை சேர்க்கு சேர்த்து கொள்ளப் போகிறீர் ஆண்டவரே அந்த நாளிலே எக்காலத்தோனே கேட்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாங்கள் மறுரூபமாகும்படியான ஆயத்தத்தை உடையவர்களாக விடுதலை பெற்ற பெண்மான்களாக இருக்கத்தக்கதாக கத்தர் அனுகிரகம் செய்தோம் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே ஆத்துமாவே கத்திரை என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களான முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் சமனமாய் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமே அலேலு அலேலுயா பலனாய் பலனாயிருக்கிறார் விடுதலை பெற்ற பெண்மனாய் கத்திரங்களை மாற்றி இன்னும் ஜெயம்பரத்தை செய்வாராக அலேலுயா